வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான சோளம் பச்சை பயிர் வச்சு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி, கால்சியம் சத்து, இரும்பு சத்து, அயன் சத்து, எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரு அருமையான கஞ்சி. ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சத்துமே கிடைக்கும், சத்து குறைபாடு வரவே வராது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க அந்த அருமையான பச்சை பயிர் சோளம் கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கப் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப் அளவுக்கு பாசி பயிர் சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டு வச்சு வாசனை வருது. இது வந்து ஏர்பிளேக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இது போடணும்னு அவசியம் இல்லை. போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ சோளம் நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்டு அதோட ஃப்ளேவர் வருது. இந்த ஸ்டேஜில் இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பிடிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது வந்து அளந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து டம்ளரோ இல்லை எதுலேயோ வந்து அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவு எடுத்திங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். மிச்சம் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா தேவையான போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதை கலந்து விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ தண்ணியாக இருக்கும். இது வெந்துருச்சுன்னா நல்லா அப்படியே ஷைனிங்காக பல பழன்னு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அமர்த்திடணும். சோளத்தில் நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சோகை உள்ளவங்க டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா அதிகமாகும். அதே சமயம் பிபி இருக்கிறவங்களும் இதை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பிபி வந்து நல்லா குறையும். சுகர் இருக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். சுகர் இருக்கிறவங்க இனிப்பு போடாமல் நீங்கள் வந்து மோரோ இல்லை வெறும் உப்பு போட்டு கூட நீங்கள் குடிச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ரோட்டீன் சத்து வந்து பச்சை பயிரில் நிறைய இருக்குது. மாவு சத்து கம்மியாக இருக்கிறதுனால உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம். எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களும் இதை ரெகுலராக எடுத்துக்கலாம். மூட்டு வலி, கை வலி பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த கஞ்சி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் சத்து அதிகமாகி மூட்டு வலி இதெல்லாம் வராது. இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க, நுரைச்சி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து சுத்தமான ஆர்கானிக் சக்கரை சேர்த்துருக்கேன். இந்த கப்பில் தான் நம்ம அளந்து எடுத்தோம். இதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ஆர்கானிக் சக்கரை வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும். நார்மலாக போடுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம போடுற மாதிரி வரும். கருப்பட்டி சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சேர்க்குறதா இருந்தால் தனியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். ஆரிச்சுனா ரொம்ப கெட்டியாகும். அதனால் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து சுடு தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி வந்து ஊற்றிட வேணாம். ஸோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி 1 கப் வேணுமோ 2 கப் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அதே கப்பில் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு திருண தேங்காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் அமைத்திடலாம். அந்த சூட்லேயே வந்து தேங்காய் போட்டிருக்கிறது வெந்துடும். அதனால் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். அருமையான பச்சை பயிர் சோளம் வச்சு ஒரு கஞ்சி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. எல்லா சத்துக்களும் நிறைந்த கஞ்சி. டெய்லி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து, கால்சியம் சத்து, இரும்பு சத்து எந்த குறைபாடுமே வராது. முடி கொட்டுற பிரச்சனை இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும். சோளம் பச்சை பயிர் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.